நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு சொன்னால், கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் வந்து லக்னோவில் ஒரு டிரைவரை ஒரு பொண்ணு வந்து பாஞ்சு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பயங்கரமான அடி. நடு ரோட்டில் வச்சு அந்த ஒரு டிரைவரை, இந்த டிரைவர் வந்து தன்னுடைய நடந்து போகும்போது, அந்த லேடி வந்து நடந்து போகும்போது, பெண் நடந்து போகும்போது அந்த டிரைவர் வந்து அந்த பெண்ணை இடிக்கிற மாதிரி வந்தான் அப்படி சொல்லிட்டு தான் அந்த அடித்ததாக அந்த பொண்ணு சொல்லுது. கேட்க வந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ரொம்ப கராராக ஸ்ட்ராங்காக பேசுது. அந்த டிரைவர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு வீடியோ வந்து பயங்கரமான ஒரு வைரலாக மாறிச்சு. அதை ஒட்டி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரெஸ்ட் த லக்னோ கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு சோசியல் மீடியாவில். இப்போ 2 நாளைக்கு முன்னால் வந்து தமிழ்நாட்டு யூடியூப்பில் ரொம்ப பிரபலமான ஆட்களாக இருக்கக்கூடிய ரவுடி பேபி சூர்யாவினுடைய லிவிங் டூத் ஃப்ரெண்டு சிக்காவை வந்து சிக்கா அவர்களை இன்னொரு சூர்யா, அது மோசமான ரவுடி, சூர்யா தேவின்னு சொல்லக்கூடிய அந்த லேடி சிக்கா அண்ணனுடைய அம்மா முன்னால் வச்சு, சிக்காவினுடைய அம்மா முன்னால் வச்சு அந்த லேடி செருப்பை வச்சு அடித்த வீடியோ வந்து அடிச்சிருக்கு. அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிக்காவும் அண்ணனுடைய அம்மாவும் ஒரு பெண் தான், ஒரு வயசான பெண் அது. அந்த லேடியை 2 நாளைக்கு முன்னால் இந்த சம்பவம் நடப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் போய் இந்த அந்த ரவுடி பிபி சூர்யா இல்லை, ரவுடி சூர்யா தேவி என்பவர் வந்து போய் அவங்க வீட்டில் போய் அந்த கடையில் போய் அந்த அம்மாட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கெட்ட என்ன, எவ்வளவு மோசமான வன்ம குணம் இருந்துச்சுன்னு சொன்னால், 2-3 நாட்கள் முன்னால் அவங்க அம்மாட்ட போய் சிக்கா அண்ணனுடைய அம்மாட்ட போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் வந்து 2 நாளைக்கு முன்னால் வந்து அந்த அம்மா முன்னால் வச்சு அவங்களுடைய மகனை அடிப்பது என்பது எவ்வளவு திமிரு, எவ்வளவு வன்மம், எவ்வளவு நெஞ்சழுத்தம் அவளுக்கு, இந்த சூர்யா தேவிங்கிறவளுக்கு. இல்லை, அவளுக்கெல்லாம் வந்து கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஓவர் கொழுப்பு அவளுக்கு. என்ன அந்த ஆள் பாவம், அந்த ஆள் அவளுடைய உருவத்துக்கும் இவருடைய உருவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் ஒரு டாரஸ் இது, அவன் ஒரு சாதாரணமான ஒரு லூனஸ் பைக் மாதிரி இருக்கான் ஆள் சிக்கான. இல்லை, அவர் இப்போ சிக்கா அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எதுவும் பண்ணி போகிறார். அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவர் அந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. இவன் வந்து ஏற்கனவே வந்து இந்த சூர்யா தேவிங்கிறவ சம்பந்தமே, சூர்யா தேவிக்கும் வனிதா ஆக்ட்ரஸ் வனிதாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது ரோட்டில் அலையிற பஜாரி நாய் இது, சாரி மன்னித்து கொள்ளுங்க. அவன் ஒரு ஆக்ட்ரஸ், என்ன அவன் பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? சரி, ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு நடிகையை பற்றி போய் பேசுவாடா. அமெரிக்காவில் ஒரு நடிகை இருக்குது, அந்த நடிகை வந்து நிறைய கல்யாணம் முடிச்சுட்டு போகுது, எதுவும் பண்ணிட்டு போகுது பண்ணுது. அதை போய் இந்த சூர்யா தேவி நியாயம் கேட்பாள். இவன் முதல்ல யோக்கியம்மா, இவன் சூர்யா தேவிங்கிறவ, சூர்யா தேவி யோக்கியம்மா அப்படின்னா நீ முதல்ல யூடியூப்பில் அக்கௌண்ட்லேயே இருக்கக்கூடாது. நீ யூடியூப்பில் வீடியோவே போடக்கூடாது. என்ன பெரிய திமுறை, உனக்கு மட்டும்தான் பெரிய இது இருக்கா? என்ன பெரிய திமுறை இருக்க திமுறு பண்ணிக்கிட்டு இருக்காவ? தமிழ்நாடு அரசு வந்து இந்த யூடியூப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல வந்து கொஞ்சம் பார்க்கணும். தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்க்கணும். தமிழ்நாடு போலீஸ் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை, இவ வந்து ஒரு மோசமான ஒரு வன்முறை கலாச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த வீடியோ போடணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி வீடியோ விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. சொல்ல ஒரு வீடியோ போடணும், அந்த வீடியோ வந்து எல்லாரும் பேசணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கு. சூர்யா தேவி போன்றவர்கள் வந்து ஒரு ரவுடி கலாச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆதிக்க எண்ணத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லக்னோ கேர்ள் எப்படி வந்து ஒரு ஏது மரியாதை ஒரு அப்பாவி டிரைவரை போட்டு, ஒரு டிரைவரை அந்த அடிக்கிறேன், எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பெண் எதை என்ன செஞ்சாலும் அது சரின்னு நினைக்கக்கூடிய மனோபோரம், முட்டாள்தனமான ஒரு மனோபோம், ரொம்ப கேவலமான ஒரு மனோபோம். இப்போ பொம்பளை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு, ஒரு பொம்பளை வந்து அது என்ன செஞ்சாலும் சரியாக இருக்கும், அவள் வந்து சத்தம் போட்டு பேசுகிறாளா அப்போ சரியாக இருக்கும் நினைக்க தப்பு. ஒரு உயர்வு, ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை, நீதியரசரை, அந்த நீதியரசருடைய அலுவலகத்தில் பணியாற்றி இருந்த ஒரு பெண், ஒரு டைப்பிஸ்ட் லேடி,
அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இவர் என்னை கைப்பிடிச்சு இழுத்தாரு, இதை பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணான். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கும் போது அது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ ஒரு பெண் என்பவர், தான் ஒரு பெண் என்பதற்காக யாரையும் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சார அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம், ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். அது சப்போர்ட் பண்ணுறது இந்த சூர்யா தேவிக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க. அவளுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சமாக யோசிச்சு பார்க்க வேண்டாமா நீங்கள்? இப்போ பெண் என்றால் என்னென்னாலும் செய்யலாமா அப்படின்னு ஒன்று. பெண் என்பவள் வந்து யாரையும் அசிங்கப்படுத்த, இப்போ மீட்டூன்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க. இந்த மீட்டூ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்க கிளம்பி நிறைய ஆண்களை பற்றி, முக்கியமாக ஆண் பிரபலங்களை பற்றிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன் அவங்களால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல? திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து மேலே அப்படி ஒரு புகார் வந்தது, பாடகி சின்மை அந்த புகாரை வச்சாங்க, மீட்டூ குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு அங்கே வச்ச, அது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இரண்டு போது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாக அவங்களால ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கூட ஏன் அவங்களால பண்ண முடியல? ஏன் வந்து ப்ரெஸ் மீடியா வந்து உட்காருறீங்க? அவங்களுடைய நோக்கம் என்னதான் இருக்குது அப்படின்னா, இப்படி வந்து ஒரு அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது நோக்கம் தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னால், பெண்கள் வந்து ஒரு இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னாலே அது உண்மை அப்படின்னு நம்புறது மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பெண் என்பதனால என்னன்னாலும் சொல்லிடலாம், என்னன்னாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய அந்த திமிர் மனபோவத்தை அடக்கி ஒடுக்கலன்னு சொன்னால் அது மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது, இது எல்லாத்தையும் அதே வேலையை பண்ணிட முடியாது, அறுத்துருவானுங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. எவன் வந்து சும்மா கொஞ்சம் பார்த்து பயப்படுவான் அப்படின்னா அப்படிங்கிற ஆளை பார்த்து மட்டும்தான் அந்த இந்த மாதிரியான வேலையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூர்யா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய லேடியை தமிழ்நாடு அரசு காவல்துறை முதலில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஏற்கனவே ரெண்டு அந்த லேடி வந்து பல வேலைகள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி வீடியோ எடுத்து அதே மாதிரி அந்த லேடி பேர் குமுற 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 வேண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துடக்கூடாது. யாரோ ஒருத்தர் அப்படி திடீர்னு அப்படி கிளம்பிட்டாங்க என்ன செய்ய முடியும்? யாரோ ஒருத்தர் பண்ணலாம், ஏன் நான் கூட பண்ணலாம். எனவே உடனடியாக இப்படிப்பட்ட வேலைகளை தமிழ்நாடு அரசு காவல்துறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.